பேசலாம் அக்கா எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கக்கா வாவ் உங்களுடைய வாய்ஸ் வச்சே தெரிது நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சொல்லிட்டு சோ இன்னைக்கு நம்ம எத்தனை எபிசோட்ல வந்திருக்கோம் 11th எபிசோட்ல வந்திருக்கோம் வாவ் சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஓகே நம்ம இந்த 11th எபிசோட்ல புது சாங் புது ஸ்டோரி அப்புறம் மெமரி வர்ஸ் இப்படி நிறைய கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெனரல் knowledge பார்க்கலாமா பார்க்கலாம்க்கா ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிலாவுல கால வச்ச மனிதர் பேர் உங்களுக்கு தெரியுமா அக்கா எனக்கு தெரியும்க்கா பேர் என்னது அக்கா நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கா வாவ் வெரி குட் ஓகே நீல் ஆம்ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிலாவுல கால வச்சாங்க இன்னைக்கு இந்த 11th எபிசோட்ல நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜெனரல் knowledge அக்கா சொல்ல போற சொன்னல்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் போன அந்த ஸ்பேஸ் ஃளைட் பேர் என்னன்னு தெரியுமா ஓகே அவர் போன அந்த ஸ்பேஸ் ஃளைட் பேர் தான் நாம இன்னைக்கு கத்துக்க போறோம் அது பேர் என்னன்னா அப்போலோ 11 அது பேர் என்னது அப்போலோ 11 யா குட்டீஸ் இந்த 11th எபிசோட நம்ம கத்துட்ட இந்த ஜெனரல் knowledge நீங்க நிச்சயமா மறக்காதீங்க யார் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃளைட் மனுஷங்களை கொண்டு போய் நிலாவுல சேர்த்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போலோ 11 ஓகே இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம இன்னைக்கு வந்து இந்த கேண்டி ஸ்பாட் 11th எபிசோட்ல நிறைய காரியங்களை கத்துக்க போறோம் என்ஜாய் பண்ண போறோம் இந்த மழை நாட்கள்லயும் நல்லா பத்திரமா உங்களை பாதுகாத்துக்கோங்க வெளியெல்லாம் போகும்போது ரெயின் கோட் போட்டு உஷாரா வெளியே போங்க அண்ட் இந்த கேண்டி ஸ்பாட் என்ஜாய் பண்ணுங்க மறக்காம எல்லாம் வரமும் சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் காட் பிளஸ் யூ நம்ம எல்லாம் உள்ள போகலாம் ஓகே குட்டீஸ் இந்த 11th எபிசோட்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எல்லா வாரமும் செய்து வருகிற பிரகாரமாக இன்றைக்கும் ஜெபித்துட்டு இந்த கேண்டி ஸ்பாட்டில் கடந்து போக போகிறோம் நமக்காக விமலா ஆண்டி ப்ரேயர் பண்ண போகிறாங்க ஸோ பயத்தோடு இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஏசப்பாவை நோக்கி ப்ரேயர் பண்ணலாம் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலோ குட்டீஸ் ஜெபம் பண்ணுவோமா நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம் ஸ்தோத்திரங்கத்தாவே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் நாங்கள் செபித்து செய்கிற காரியங்களை நீர் அறிவிறையா தகப்பனை இம்மட்டுமாக இந்த கேண்டி ஸ்பாட் ப்ரோக்ராமை ஆரம்பித்து இம்மட்டுமாக கர்த்தாவே நடக்க உதவி செய்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு அதில் அமர்ந்து பார்க்கத்தக்கதாக கிருபை பாராட்டின எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மெய் சந்தோஷத்தை சமாதானத்தை காணத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி வருகிற பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுதினம் நம்முடைய கரத்திலிருந்து ருசித்து மகளை கத்தை உதவி செய்யுங்க பார்க்கிற பிள்ளைகளை ஆசுவதிங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசுவதிக்க முடியாய் இது ஒவ்வொருவருக்கும் இன்னும் மிகுந்த ஒரு ஆஸ்வாதமாய் காணப்பட கத்தர் கிருபை பாராட்ட முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் மாற்றம் தான் இந்த
ஒரு கிளாப் பண்ணலாமா சிங்கினா சேஞ்சி சில்லரை இல்லைங்க இஸ்வால வந்தியில் மாற்றம் தானுங்க சொல்லி அக்கா ஸ்டார்ட் சொல்லேன் சேர்ந்து பாருங்க ஒரு சேஞ்சுக்கு மேல திக்லா பண்ணலாமா நல்லா சூப்பர் குட்டீஸ் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க வெரி குட் ப்ரேஸ் லார்ட் குட்டீஸ் அக்கா இப்போ கேண்டி ஸ்பாட்ல உங்களுக்குலாம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு வந்திருக்கேன் ஸ்டோரிக்குள்ள போகலாமா குட்டீஸ் போலாம்க்கா இப்போ நம்ம ஸ்டோரியோட நேம் பார்க்கலாமா குட்டீஸ் ஸ்டோரியோட நேம் பொறாமை ஸ்டோரியோட நேம் என்ன குட்டீஸ் பொறாமை வெரி குட் ஒரு கிரைஸ்ட் கிங் ஸ்கூல்ல ஹெப்சிபான்றவங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஹெப்சிபாவோட ஃப்ரெண்டு நேம் வந்துட்டு பிரியா ஹெப்சிபா ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளை எல்லா மேமுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் இது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பிகாஸ் பிரியா வந்துட்டு அவ்வளோவா படிக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப பேக்வேர்டாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பிரியா ரொம்ப படிக்க மாட்டாங்க ஆனால் ஹெப்சிபாவும் பிரியாவும் என்னது ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க ஆனால் அவ பிரியாவுக்கு அவளை தான் எல்லா மேமுக்கும் பிடிக்குது நம்மளை எந்த மேமுக்கும் பிடிக்கலன்ற ஒரு சின்ன கஷ்டம் அந்த சின்ன பொறாமை யாருக்கு இருந்தது பிரியாவுக்கு இருந்தது ஒரு நாள் என்னாச்சு ஸ்டாஃப் ரூம்க்கு மேம் வந்துட்டு ஹெப்சிபாவை கூப்பிட்டாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரோடையும் ஒன்றா தானே போவோம் அதே மாதிரி ஹெப்சிபா பிரியாவையும் கூட்டிகிட்டு எங்கே போனாங்க ஸ்டாஃப் ரூம்க்கு போனாங்க ஸ்டாஃப் ரூம்க்கு போகும்போது மேம் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முக்கியமான ரெக்கார்ட்மா இந்த ரெக்கார்டை நீங்கள் போயிட்டு லைப்ரரியில் கொடுத்துரு ஹெப்சி அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்துட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க ஹெப்சிபா கிட்ட கொடுத்தாங்க யார்கிட்ட ரெக்கார்ட் கொடுத்தாங்க குட்டீஸ் ஹெப்சிபா வெரி குட் ஹெப்சிபா கிட்ட கொடுத்தாங்க ஹெப்சிபா என்ன பண்ணாங்க கிளாஸ் ரூம்ல போயிட்டு டேபிள் மேல அந்த ரெக்கார்ட் நோட் புக் வச்சுட்டு இவங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணி குடிக்கிறதுக்குள்ள யார் என்ன பண்ணா பிரியா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இவளை எல்லா மேம்க்கும் பிடிக்குது நம்மள எந்த மேம்க்கும் பிடிக்கல ஸோ இவங்களை வந்து திட்டு வாங்க வைக்கலாம் நம்ம மேம் கிட்டன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் நோட் புக் எடுத்து என்ன பண்ணாங்க பிரியா அவங்க பேகுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க ஹெப்சிபா தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு ரெக்கார்ட் நோட் எங்க குட்டீஸ் இருந்ததா டேபிள்ல இல்ல வெரி குட் ரெக்கார்ட் நோட் புக் காணாம போயிடுச்சு ரெக்கார்ட் நோட் புக் யார் எடுத்து வச்சிருந்தா பிரியான்றவங்க அவங்க பேக்குள்ள வச்சிருந்தாங்க அப்புறம் மேம் வந்துட்டு மேம் கிளாஸ்க்குள்ள வந்துட்டாங்க ஹெப்சிபா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெக்கார்ட் நோட் புக் எங்கன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எங்க தேடியுமே ரெக்கார்ட் நோட் புக் கிடைக்கல மேம் வந்துட்டு என்ன தேடுறீங்க ஹெப்சிபான்னு கேட்டாங்க ஹெப்சிபா என்ன சொன்னாங்க
இங்க தான் டீச்சர் ரெக்கார்ட் நோட்புக் டேபிள் மேல வெச்சேன் ரெக்கார்ட் நோட்புக் காணோன்னு சொல்றாங்க டீச்சர் என்ன பண்ணிருப்பாங்க திட்டிருப்பாங்க கரெக்ட் டீச்சர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க நல்லா படிக்கிற பொண்ணுன்னு உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்க நல்லா பொறுப்பா கொண்டு போய் குடிப்பீங்கன்னு தானே கொடுத்தேன் நீங்க என்ன பண்ணீங்க நீங்க லைப்ரரிக்கு கொடுக்காம கிளாஸ் ரூம்குள்ள வந்தீங்கன்னு சொல்லிட்டு கடினமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர் யாரை திட்டாங்க ஹெப்சிபாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன ஹெப்சிபா அழுது அழக ஆரம்பிச்சிட்டாங்க டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாது ஹெப்சிபா ஈவினிங்குள்ள நீங்க வந்து அந்த ரெக்கார்ட் நோட்புக் என்கிட்ட ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சர் போயிட்டாங்க ஹெப்சிபா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியானதும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏசப்பா இந்த நோட்புக் நான் இங்கே தான் வச்சேன் எங்கன்னு காணும்னு சொல்லிட்டு அவங்க மிகவும் அழுது ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களோட சைக்கிளில் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே யார் போனா பிரியாவும் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க ஹெப்சிபாவும் பிரியாவும் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பிரியா என்ன பண்ணாங்க ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹெப்சிபா ஏன் பிரியா நீங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறீங்க ஸ்லோவாக போங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பிரியா என்ன சொன்னாங்க நான் ஃபாஸ்ட்டாக தான் போவேன் உனக்கு வேணும்னா நீங்க ஃபாஸ்ட்டாக வாங்க இல்லைன்னா ஸ்லோவாக வாங்கன்னு சொல்லிட்டு பிரியா ரொம்ப ஸ்பீடாக சைக்கிள் எடுத்துகிட்டு போனாங்க போகும்போது அங்கே ஒரு செங்கல் இருந்தது செங்கல் மேலே என்ன ஆச்சு சைக்கிள் ஏற்றும் போது அவங்க கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்ததுல என்ன ஆச்சு பிரியாவுக்கு அடிபட்டுருச்சு இந்த கையில் அவங்களுக்கு ஒரு மிகவும் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு பின்னாடியே யார் வந்துட்டுருக்கா ஹெப்சிபா வந்துட்டுருக்காங்க ஹெப்சிபா பிரியா கையில் ரத்தம் வர்றத பார்த்துட்டு அவங்க வேகமாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் பேண்டேட் வாங்கிட்டு பிரியாவுக்கு போட்டு விட்டாங்க பிரியாவுக்கு போட்டு விட்டது என்னாச்சு பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களே இவங்களுக்கு போயிட்டு நம்ம மேம் கிட்ட திட்டுவாங்க வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு பிரியா என்ன பண்ணாங்க அவங்களோட தப்பை ஒத்துக்கிட்டாங்க என்னன்னு சொன்னாங்க பிரியா ஹெப்சிபா கிட்ட ஹெப்சிபா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறீங்க எல்லா மேம்க்கும் உங்களை தான் பிடிக்குது என்னை எந்த மேம்க்கும் பிடிக்க மாட்டேங்குது நான் எக்ஸாமுக்கு படித்தாலும் நான் அதை மறந்துடுறேன் ஸோ ரொம்ப லோ மார்க்ஸாக வாங்கிட்டு இருக்கேன் அதனால உன்னை மேம் கிட்ட திட்டுவாங்க வைக்கணும்னு தான் நான் ரெக்கார்ட் நோட் புக் எடுத்து என் பேக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரியா ஹெப்சிபா கிட்ட சொல்கிறாங்க ஹெப்சிபா என்ன சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி பொறாமல் படக்கூடாது பிரியா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க குட்டீஸ் எனி ஐடியா நல்லா படிச்சிருப்பாங்க கரெக்ட் குட்டீஸ் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு காரியம் டெய்லியும் பண்ணுவாங்க அது என்ன காரியம் தெரியுமா ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பா கிட்ட டெய்லி காலையில் இன்ச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அவங்க புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க அதனால அவங்களுக்கு எதுவுமே மறக்கலை எக்ஸாம்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க இதை ஹெப்சிபா பிரியா கிட்ட சொன்னாங்க நான் டெய்லியும் ஜபம் பண்ணுவேன் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் ஜபம் பண்ணுறதுனால எனக்கு மறக்காது நான் அதனால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் நீயும் இதை ட்ரை பண்ணு பிரியா அப்படின்னு சொல்லி ஹெப்சிபா பிரியா கிட்ட சொன்னாங்க பிரியாவும் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சாரி சொல்லிட்டு டெய்லியும் பைபிள் படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எக்ஸாம்லேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்க குட்டீஸ் ஸோ நீங்களும் பிரியா மாதிரி நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படாமல் ஹெப்சிபா மாதிரி ஏசப்பாக்கு நல்ல பிள்ளையாக கீழ்படிஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா கூட டெய்லியும் பேசி ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க குட்டீஸ் ஓகேவா குட்டீஸ் இனிமே நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டீங்கன்னு நம்புகிறேன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் குட்டீஸ் ஓகே பாய் குட்டீஸ் பாய் ஹலோ குட்டீஸ் இப்போ உங்களுக்கு அக்கா கதை சொன்னாங்க இல்லை அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பொறாமல் படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா ஸோ அந்த கதைக்கு ஏற்ற ஒரு வசனம் இப்போ நம்ம படிக்கலாம் சரியா முதல்ல நான் அக்கா சொல்லுவேன் நீங்கள் கவனிங்க செகண்ட் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் அக்கா சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நான் ஆக்ஷனோட சொல்லித்தருவேன் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள் ஃபோர்த் கடைசியாக நான் ஆக்ஷன் மட்டும் பண்ணுவேன் நீங்கள் வசனம் சொல்லணும் சரியா குட்டீஸ் சரியா சரி இப்போ நான் வசனம் சொல்கிறேன் நல்லா கவனிங்க சரியா ஒன்று கொரிந்தியர் 13:4 சரியா ஒன்று கொரிந்தியர் 13:4 வசனம் சொல்கிறேன் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை ஒன்று கொரிந்தியர்
13:4 சரியா இப்போ நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா சொல்றேன்க்கா சரி வெரி குட் அன்பு அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது தயவும் உள்ளது அன்புக்கு அன்புக்கு பொறாமை இல்லை பொறாமை இல்லை 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13:4 13:4 சரி இப்போ ஆக்சனோட சொல்லி தரலாமா ஓகேக்கா சரி அன்பு அன்பு நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது தயவும் உள்ளது அன்புக்கு அன்புக்கு பொறாமை இல்லை பொறாமை இல்லை சரி குட்டீஸ் இப்ப நான் ஆக்சன் மட்டும் பண்றேன் நீங்க வசனம் சொல்றீங்களா சொல்றேன்க்கா சரி அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை 1 Corinthians 13:4 ஓகே குட்டீஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க நெக்ஸ்ட் கேண்டிஸ் பார்ட்ல நம்ம மீட் பண்ணலாம் பை கேண்டிஸ் பார்ட் பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ் அக்கா வந்து நான் என்ன பண்ணப் போறேனா இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சின்ன மேஜிக் பண்ணப் போறேன் ஓகே நீங்க மேஜிக்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆ பிடிக்கும்க்கா சரி நீங்க மேஜிக் இதுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா இல்லேக்கா இல்ல சரி அக்கா என்ன பண்ணப் போறேனா இப்போ உங்களுக்கு நான் ஒரு சின்ன மேஜிக் காட்டப் போறேன் பார்க்கலாமா பார்க்கலாம்க்கா ஓகே அக்கா கையில எத்தனை கிளாஸ் இருக்கு 3 கிளாஸ் இருக்குக்கா 3 கிளாஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஓட்டு ஏதாவது இருக்கா இல்லையே இல்ல நல்லா பாருங்க ஏதாவது நான் அக்கா உள்ள எதுமே வைக்கல ஓகே செகண்ட் கிளாஸ்ல ஏதாவது இருக்கா இல்லக்கா இதுவும் எம்டியா தான் இருக்கு எம்டியா தான் இருக்கு ஓகே தேர்ட் கிளாஸ்ல இதுலயும் எதுமே இல்லக்கா எதுவுமே இல்ல ஓகே அக்கா கையில எத்தனை பேப்பர் இருக்கு 1 2 3 மூணு பேப்பர் இருக்குக்கா ஓகே மூணு பேப்பர் இருக்கு மூணு பேப்பரை நான் என்ன பண்ணப் போறேனா இப்படி வச்சிக்கறேன் ஒரு பேப்பர் இரண்டாவது மூணாவது ஓகே நான் உங்ககிட்ட கிளாஸ் காட்டணும் பாத்தீங்களா அந்த கிளாஸ் என்ன பண்ணப் போறேனா இப்படி வச்சிக்கறேன் ஓகே குட்டீஸ் இந்த கிளாஸ் மேல இந்த பேப்பர் நான் வச்சிட்டு இந்த கிளாஸை மூடிக்கிறேன் மேல இருக்க பேப்பர் கீழ வருமா வராதேக்கா வராது நான் எடுத்து மாத்தினாதான் வருமே தவிர அதுவே வருமா வராதே வராது நீங்க என்ன பண்ணுங்க 1 2 3 சொல்லுங்க இந்த மேல இருக்க பேப்பர் கீழ வரும் பாக்குறீங்களா சொல்றேன்க்கா ஓகே சொல்லலாமா சொல்லுங்க 1 2 3 ஓகே குட்டீஸ் மேல இருக்க பேப்பர் கீழ வந்துச்சு எப்படி சூப்பர்க்கா எப்படிக்கா அதான் எப்படி இதான் மேஜிக் ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல மூடிட்டோம் இங்க இருக்க பேப்பரை இது மேல வச்சிட்டேன் அக்கா கிளாஸ மூடிட்டேன் கீழ எத்தனை பேப்பர் இருக்கு ஒரு பேப்பர் இருக்கா ஒரு பேப்பர் இருக்கு இப்போ நான் எத்தனை வச்சேன் மேல மேல ஒரு பேப்பர் இருக்கா ஒரு பேப்பர் வச்சேன் மேல இருக்க பேப்பர் கீழ ஒரு பேப்பர் இருக்கு பாத்தீங்களா அது கூட சேர்ந்து ரெண்டு பேப்பரா இருக்குமா இல்லக்கா முடியாதுக்கா இருக்காது நான் கிளாஸ் எடுத்து ஓபன் பண்ணி வச்சாதான் இருக்கும் இப்போ அதே போல நீங்க 1 2 3 சொல்லுங்க மேல இருக்க பேப்பர் கீழ இருக்கிற பேப்பரோ சேர்ந்து ரெண்டு பேப்பரா இருக்கும் பாக்குறீங்களா ஓகேக்கா பார்க்கலாம் சொல்லுங்க 1 2 3 ஓகே குட்டீஸ் சூப்பர்க்கா எப்படிக்கா எத்தனை பேப்பர் ரெண்டு பேப்பர் வந்துச்சு ஓகே அடுத்த கிளாஸ் எடுத்து மூடிட்டேன் இங்க ஒரு பேப்பர் தான் இருக்கு ஒரு பேப்பர் எடுத்தாச்சு இந்த கிளாஸ்ல மூடிட்டேன் கீழ எத்தனை பேப்பர் இருக்கு கீழ எத்தனை பேப்பர் இருக்கு ரெண்டு பேப்பர் இருக்குக்கா ரெண்டு பேப்பர் இருக்கு இப்போ அக்கா எத்தனை பேப்பர் வச்சிருக்க மேல ஒரு பேப்பர் கா ஒரு பேப்பர் இப்போ மேல இருக்கிற ஒரு பேப்பர் சேர்ந்து கீழ இருக்கிற பேப்பர் கூட மூணு பேப்பரா சேர்ந்து இருக்குமா இருக்காதேக்கா இருக்காது நான் கிளாஸ் பிரிச்சு வச்சாதான் இருக்குமே தவிர அதுவே தானா இருக்கும் இப்போ பார்க்கலாமா பார்க்கலாம்க்கா ஓகே நீங்க சொல்லுங்க 1 2 3 னு சொல்லுங்க மேல இருக்கிற பேப்பர் கூட சேர்ந்து வந்துரும் 1 2 3 ஓகே குட்டீஸ் எடுத்தாச்சு இப்போ எத்தனை பேப்பர் இருக்குன்னு பாக்குறீங்களா நான் ஒன்னொன்னா வைக்கிறேன் நீங்க எத்தனை பேப்பர்னு கனெக்ட் பண்ணுங்க 1 2 3 ஓகே குட்டீஸ் இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்துச்சுக்கா பிடிச்சிருந்துச்சு ஓகே நீங்களும் இதே போல வீட்லயே மேஜிக் பண்ணி பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் கேண்டிஸ் பாட்ல அக்கா வந்து
உங்களுக்கு வேற மேஜிக்கோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய் கா. குட்டீஸ் ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்மளுடைய இந்த கேண்டி ஸ்பாட்ல ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம். ரெடியா? ஓகே. இங்க அக்காக்கு முன்னாடி என்னெல்லாம் எழுதியிருக்கு தெரியுதா? இங்க என்ன எழுதியிருக்கு? இருதயம். இங்க என்ன எழுதியிருக்கு? உலக காரியங்கள். அங்க என்ன எழுதியிருக்கு? வசனம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இருதயத்தை பத்தி இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம பார்க்க போறோம். வேதத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட இருதயத்துக்கு எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொக்கிஷத்துக்கு ஒப்பிடுறாங்க. இட் இஸ் எ கால் ட்ரெஷர். ஒரு பொக்கிஷத்தை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துப்போம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துப்போம், அதே போலதான் நம்மளோட இருதயமும் ஒரு நல்ல பொக்கிஷம் சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. நம்மளோட இருதயம் சுத்தமா இருந்தா நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய செய்கைகள் இவை எல்லாமே எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். இதை பத்தி நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் இருதயம். ஸோ இந்த இருதயம் எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இதே போலதான் நம்ம ஒவ்வொருடைய இருதயமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா என்ன பண்றாங்க? வாஞ்சிக்கிறாங்க, விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இந்த உலகத்துல வாழ்கிற நாம அநேக காரியங்களை பார்க்கிறோம், அநேக காரியங்களை கேட்கிறோம். இப்படி நம்ம பார்க்கிற காரியங்கள், நம்ம கேட்கிற காரியங்கள் இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துல. இது பாத்தீங்கன்னா உலக காரியங்கள். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல்ல ஏதாவது ஒரு காரியம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துல போய் என்ன ஆயிடும்? அப்படியே ஸ்டோர் ஆயிடும். இருதயத்துல ஸ்டோர் ஆகி அப்பப்போ நம்மளுடைய நினைவுக்கு வரும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இப்படி இருந்தது அப்படி சொல்லி. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசுற நிறைய காரியங்கள், தீய காரியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய செவியில போகும்போது அது நேரம் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்துக்கு போகுது. இப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, டே இதெல்லாம் பார்த்தண்டா, இப்படி எல்லாம் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி ஏதாவது தீய காரியங்கள் பேசும்போது இதுவும் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? நம்மளுடைய இருதயத்துல போய் ஸ்டோர் ஆகுது. இப்படி நம்ம இருதயத்துல பாத்தீங்கன்னா இந்த உலக காரியங்கள்ல, இந்த உலக காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா குப்பைன்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. இந்த குப்பையான காரியங்களை நம்ம பார்க்கும் போது, கேட்கும் போது இதெல்லாவும் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நேரா நம்மளுடைய இருதயத்துக்கு போய் சுத்தமான நம்மளுடைய இருதயத்தை, நல்ல பொக்கிஷமாகி நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணும்? இது முற்றிலுமா கலங்க பண்ணும். இப்படி இந்த கலங்கி போன, இப்படி இந்த வேஸ்டா போன, இப்படி இருந்த அழுக்கான இந்த இருதயத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்ன புறப்படும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை ஃபுல்லா கெட்ட காரியங்களால நிரம்பி இருக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகளும் எப்படி இருக்கும்? நல்ல வார்த்தைகளா இருக்காது, எல்லாமே தீய வார்த்தைகளா இருக்கும். நம்மளுடைய செய்கை எப்படி இருக்கும்? எல்லாமே தீயான காரியங்களா இருக்கும். இந்த உலகத்துலதான் பைபிள்ல போடப்பட்டிருக்கு, எல்லா காரியங்களும் நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் தான் நம்மளுடைய செய்கை மூலமா, நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா என்ன பண்ணுது? வெளியே வருது. ஸோ இப்படி அழுக்கா இருக்கிற நம்மளுடைய இருதயத்தை நம்ம திரும்பி சுத்தமான ஒரு நல்ல பொக்கிஷமாக நம்ம மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, வாலிபன் தன்னோட வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அதுல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, அவன் கர்த்தருடைய வார்த்தையினாலே தன்னை காத்து கொள்வதினாலே. ஏசப்போட வார்த்தையை நீங்க வாசிக்க வாசிக்க, ஏசப்போட வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கும்போது, உங்களுடைய நல்ல பொக்கிஷத்துல அந்த ஏசப்போட வசனங்கள் இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலக காரியங்கள், இந்த தீய காரியங்கள், இது எதுவும் எங்க போய் ஸ்டோர் ஆகாது? நம்மளுடைய இருதயத்துல போய் ஸ்டோர் ஆகாது. ஸோ இப்ப இந்த கலங்கி போய் இருக்கிற இந்த இருதயத்தை நம்ம கிளீன் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஏசப்போட வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். பார்க்கலாமா? ஏசப்போட வஸ்திரத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய தீய எண்ணங்கள், நம்மளுடைய தீய சிந்தனைகள் எல்லாம் எப்படி மாறி போகுதுன்னு பார்க்கலாமா? ஏசப்போட வசனம். குட்டீஸ், நீங்க ஏசப்போட வசனத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தீய காரியங்கள், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அருவறுப்புகள் எல்லாமே என்ன ஆயிடும்? மாறி போக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, மாறி போய் உங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடும்? திரும்ப தூய்மையான இருதயமாக, ஒரு நல்ல பொக்கிஷமாக மாறி போகும். அப்படி மாறி போகும்போது
உண்மையிலே நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செய்கை நாமளே எப்படி இருக்கோம் ஒரு நல்ல மனுஷனா நாம என்ன பண்ணிடுவோம் மாறிடுவோம் சோ நம்மளுடைய இருதயத்தை நம்ம பாதுகாத்து கொள்வோம் வசனத்தால பாதுகாத்து கொள்ளும் போது நம்மளுடைய எல்லா காரியங்களும் எப்படி இருக்கும் நல்ல மனவைகளா இருக்கும் என்ன குட்டீஸ் நீங்களும் டெய்லி வசன வாசிப்பீங்களா மறக்காம நல்ல வசன வாசிங்க அந்த வசனத்தினுடைய இருதயத்துல எழுதி கொள்ளுங்க நிச்சயமா அது உங்களை பாதுகாத்து கொள்ளும் உங்களை ஒரு நல்ல மகனாக ஒரு நல்ல மகளாக உங்களை என்ன பண்ணும் நிலைநிறுத்தும் தேங்க்யூ குட்டீஸ் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட்ல உங்களை சந்திக்கலாம் டேக் கேர் பாய் ஓகே குட்டீஸ் இந்த 11th எபிசோடோட நிறைவுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் அண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் முடிச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் ப்ரேயர் பண்ணால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் கீழே கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அது மூலமாக வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் தெரிவிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணுவோம் அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாரந்தோ சொல்லிகிட்டே வரோம் நம்மளுடைய ஆப் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி கூகுளில் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சாங்ஸ் இன்னும் புது புது சாங்ஸ் இருக்குது ஸோ வீடியோ சாங்ஸ் இருக்குது ஆடியோ சாங்ஸ் இருக்குது அது இல்லாமல் அந்த ஆடியோ சாங்ஸ்க்கான ட்ராக்கும் இருக்குது இதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக அந்த ஒரு ஆப்பில் டவுன்லோட் பண்ணலாம் அது இல்லாமல் அதே ஆப்பில் கேண்டி ஸ்பாட்கான எல்லா எபிசோட்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாமல் சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லியிருக்கு அது பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜஸில் இருக்குது ஹிந்தி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லி 3 லாங்குவேஜஸில் இருக்குது அதுவும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எவ்ரி வீக் உங்களுடைய சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காரியங்கள் அந்த ஆப்பில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக இருப்பீங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ குட்டீஸ் சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீக் பாய் பாய் கா